ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ வந்து காலையில் டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. நான் வந்து ஒரு பக்கம் வந்து சாப்பாடு வச்சு விட்டுட்டேன், இன்னொரு பக்கம் வந்து டீயுமே வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் வந்து சாம்பார் வைக்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 2 டம்ளர் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன், 1 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். நான் எடுத்துருக்கு பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் துவரம்பருப்பு தான், அதனால் எப்போதுமே வந்து பாசிப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா காயெல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருந்தேங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து சௌச்சவ் சாம்பார் தான் பண்ணுறேன். சௌச்சவ் 1 மாங்காய் எடுத்திருந்தேன், 1 முருங்கைக்காய் எடுத்திருந்தேன், 2 கேரட் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டேன். கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம், காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், இப்போ அதையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டேன். இந்த பக்கம் சாதமே வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. சைடு பை சைடு வந்து நான் வந்து பையனுக்கு சுடுதண்ணியுமே வந்து வச்சு விட்டுட்டேங்க. சாதத்தை இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சாதமே நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சாதத்தையும் வடித்து விட்டுறலாம். இதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா சாதம் ரொம்ப குழஞ்சிரும். பாருங்கள், நம்ம வந்து சாப்பாடையுமே வந்து வடித்து விட்டாச்சு. பசங்க 2 பேர்த்துக்கும் வந்து டீ ஆற வச்சுருந்தேன், டீ ஆற்றி எடுத்துக்கிறேன். நான் வந்து பசும்பால் அப்படின்னா பசங்க 2 பேர்த்துக்குமே வந்து பால் தாங்க கொடுப்பேன். இன்றைக்கி வந்து பாக்கெட் பாலில் டீ போட்டது அப்படின்றதுனால பசங்க 2 பேர்த்துக்குமே வந்து டீ தாங்க போட்டிருக்கேன். பெரிய பையன் எழுந்திக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா 8 ஓ கிளாக் ஆகிடுச்சு. ஆனால் சின்னவன் வந்து ஃபஸ்ட்டே எழுந்திரிச்சிட்டான், 7 ஓ கிளாக் கிட்ட அவன் எழுந்திரிச்சிட்டான். பசங்களுக்கு வந்து டீ எல்லாமே ஆற்றி கொடுத்துட்டு நான் வந்து கேரட் பொரியலுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடும்போது பார்த்திங்க அப்படின்னா பசங்க எந்த காய் விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்து விட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸுமே வந்து மோஸ்ட்லி காலி ஆகிட்டு வரும். அதனால் வந்து நானுமே பையனுக்கு பிடிச்ச காய் தான் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கேன், அவனுமே வந்து கரெக்டாக சாப்பிட்டு வருவான். அதே போல் நம்ம வந்து காயாகட்டும் சாப்பாடாகட்டும் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடும்போது நிறையா கொடுத்து விடாமல் ஒரு அளவை நம்ம கொடுத்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே நம்ம நிறையா வச்சு குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு வரட்டும் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுத்தமாகவே வந்து சாப்பிட்றதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கவே இருக்காது. கரெக்டான அளவில் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் அப்படின்னா வந்து நான் சாம்பாரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விரக்கி கொடுத்து விட்ருவேன். அதே இது ரசம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஏதாவது வெரைட்டி ரைஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து விட்ருவேங்க. இன்றைக்கி வந்து சாம்பார் அப்படின்றதுனால நான் பையனுக்கு வந்து அதே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட போகிறேன். கேரட் ஃபுல்லாத்தையும் வந்து நான் துருவி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து கேரட்டுக்கும் சாம்பாருக்கும் தேவையான வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக வெங்காயம் கட் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா இந்த சாப்பரில் போட்டு டக்குன்னு வந்து சாப் பண்ணிடுவேன். அதே மாதிரி ரொம்பவே வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நல்லா நைஸாக கட் பண்ணிடும். மோஸ்ட்லி ஆம்லேட் போடுறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம அவசரமாக சமைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா இந்த சாப்பர் வந்து ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயமே வந்து
நல்லா கட்டாயி வந்துருச்சு, குட்டி குட்டியாக சாப் ஆகிடுச்சு. கேரட் வந்து பாதி தாங்க நான் துருவினேன், மீதி வந்து என் ஹஸ்பண்ட் தான் திருவி தந்தாங்க. கேரட்டுக்கு தேவையான ரெண்டு பச்சை மிளகாவையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க, கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகும், நம்ம வந்து கடுகு போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கடுகுமே வந்து நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் ரெண்டையும் வந்து சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்ச கேரட்டையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். சாம்பாருமே வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக வந்து மல்லியலை தூவி இறக்கிக்கிறேன். பாருங்கள் நான் இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். சாம்பாருமே வந்து நான் வந்து சைட் பை சைடு வந்து தாளித்து விட்டுட்டேங்க. கேரட் பொரியலுக்குமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் போட்டு நான் இறக்கிட்டேன். இப்போ பையனுக்குமே வந்து சாப்பாடை வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து ரெடி பண்ணிட்டேங்க. கொஞ்சமாக வந்து சாம்பார் அப்படின்றதுனால கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாழைப்பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அஞ்சாறு முந்திரி பருப்பு வந்து வச்சுருக்கேன். வாழைப்பழத்தில் வந்து கொஞ்சமாக நம்ம ஹனி சேர்த்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.